லீவு முடிஞ்சு ஆஃபீஸுக்கு போகிற வேதனை இருக்குது. அந்த வேதனை அந்த வேதனை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலுங்க. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஆ, 10 நாள் லீவு முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க மனசு மாதிரி பதறதுங்க, அப்படியே பதறது. என் கடுப்பு இருக்கு, என் கடுப்பு அடுப்பில் காலை விட்டு ஆயா மனசு மாதிரி கடுப்பாக இருக்குது. முடியலங்க, வெறுப்பாக இருக்குது. என்னங்க, எந்த ஊருங்க நீங்கள்? என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன். ஓகே, நம்ம கிட்ட போடுவாங்க. என்னங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? உங்கள் கண்ணை பார்த்தாலே கனகாம்பூரை வளருதே, கனகாம்பூவை பார்த்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களை பார்த்த உடனே அப்படியே எனக்கு அப்படியே ஊருக்கு போகிற குழந்தை மனசு மாதிரி உல்லாசமாக இருக்குங்க. உங்கள் ஐஸை பார்த்தாலே 5 கிலோ ஐஸை அசால்ட்டாக சாப்பிட்ற ஃபீலு அப்படியே வருதுங்க. நீங்கள் பொண்ணே இல்லைங்க, பேக்கரியில் இருக்கிற பண்ணு. ஏண்டா பரட்டா, நானும் உண்ணா மாதிரி ஒரு பஞ்ச பதிர்ச்சி தான். மாஸ்க் வாங்க வழி இல்லாமல் எங்கள் அப்பனோட டவுல மாட்டினு வந்தேன். டவுல மாட்டின உடனே என்னையும் ஒரு மாடர்ன் ஃபீலாக நினச்சிட்ட பார்த்தியா நீ? அது ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்குமே, சரி கம்மிட்டட் ஆகி வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாறுமேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தேங்க. அவன்டா மற்றபடி எந்த ஒரு இதில் நான் பார்க்கல. உன்னை